வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 50 F-35 விமானங்களையும் 18 MQ-9 ஆளற்ற விமானங்களையும் விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்து கையொப்பமிட்டுவிட்டு வெளியேறினார் என அமெரிக்க பிரதான ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகையோ அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனோ தகவல் எதையும் வெளியிடவில்லை. ஆனால் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்க ஊடகம் ஒன்றிலிருந்து வெளியான தகவல் என்பதால் அவர்களிடம் இது தொடர்பான ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கிறது என்று எடுத்துக் கொள்ளலாம். ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு கையொப்பமிடப்பட்டது என கூறப்பட்டாலும் அதில் சில சந்தேகங்கள் உள்ளன. சில வாரங்களுக்கு முன்பே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இந்த விமானங்களை விற்பதற்கு வெள்ளை மாளிகை ஒப்புதல் கொடுத்துள்ளதாக அமெரிக்க செனட்டிற்கு அறிவிப்பு அனுப்பப்பட்டது. அது தொடர்பாக சில வாரங்களுக்கு முன் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாமும் சில காணொலிகளை வெளியிட்டிருந்தோம். அமெரிக்க வெள்ளை மாளிகையால் அனுப்பப்பட்ட அந்த அறிவிப்பு அமெரிக்க செனட்டில் 3 தடவைகள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் 3 தடவையும் முடிவேதும் எடுக்கப்படவில்லை. அப்படியான நிலையில் அமெரிக்க ஊடகம் கூறுவது போல முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பந்தத்தை இறுதி செய்து கையொப்பமிட்டது எந்த அடிப்படையில் என்று கேள்வி எழுகிறது. அமெரிக்க ஜனாதிபதியால் செனட்டுக்கு அனுப்பப்படும் அறிவிப்பை செனட் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதாவது அமெரிக்க செனட் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விமானங்கள் விற்பதை அனுமதிக்கவில்லை என்றால் அந்த அறிவிப்பு வெள்ளை மாளிகைக்கு போய் சேர வேண்டும். அமெரிக்க செனட்டின் அந்த முடிவை மீறி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விமானங்களை விற்பனை செய்யும் உத்தரவை பிறப்பிக்கும் வீட்டோ அதிகாரம் அமெரிக்க ஜனாதிபதிக்கு உண்டு. சில மாதங்களுக்கு முன் அந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்க செனட் மறுத்த பின்னர் கூட சவுதி அரேபிய ஆயுத விற்பனையை உறுதி செய்தவர் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் ஐக்கிய அரபு அமீரகம் விஷயத்தில் பிரச்சனை வேறு விதமாக உள்ளது. அது என்னவென்றால், சவுதிக்கு ஆயுத விற்பனை செய்வதை அமெரிக்க செனட் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. ஜனாதிபதி அறிவிப்பை வீட்டோ மூலம் மீறினார். இப்போது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விமானங்களை விற்கும் ஜனாதிபதியின் முடிவை செனட் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக ஏற்க மறுக்கவில்லை. அதாவது செனட்டை பொறுத்தவரை இந்த விவகாரம் இப்போதும் விவாதிக்கப்படுகிறது என்ற நிலையில் தான் உள்ளது. முடிவு எடுக்கப்படவில்லை. விமான விற்பனையை அமெரிக்க செனட் மறுக்காத போது அதை அமெரிக்க ஜனாதிபதி தமது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி மீற முடியும் என்ற கேள்வி எழுகிறது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால், முன்னாள் ஜனாதிபதியின் விற்பனை அறிவிப்பு அமெரிக்க செனட்டுக்கு போனபின் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது மறுக்காமல் சில செனட் உறுப்பினர்கள் வேண்டுமென்றே தாமதப்படுத்தினார்கள். அதை அமெரிக்க செனட்டில் சில உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து செய்ய முடியும். ஒவ்வொரு விவாதத்திலும் ஏதாவது சந்தேகத்தை எழுப்பி அதற்கு வெள்ளை மாளிகை பதில் கொடுக்க கால அவகாசம் கொடுக்க முடியும். இந்த விவகாரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட 3 தடவையும் அதுதான் நடந்தது. முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிலைப்பாடு, விற்பனை அறிவிப்பை செனட் ஏற்றுக்கொண்டால் விற்பனை ஒப்பந்தம் செய்யப்படும், அமெரிக்க செனட் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வீட்டோ அதிகாரத்தை வைத்து விற்பனை ஒப்பந்தம் செய்யப்படும். ஆனால் செனட் முன்னாள் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடியும் வரை விற்பனை அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, ஏற்க மறுக்கவும் இல்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விமானங்களை விற்பனை செய்யும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டதாக கூறப்படுவது உண்மையாக இருந்தால், அவரும் தமது ஆலோசகர்களுடன் ஆலோசனை நடத்தி ஏதோ ஒரு சட்ட ரீதியான அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருப்பார். அப்படி செய்யாமல் சும்மா கையொப்பமிட்டிருந்தால் நாளைக்கு அது அவருக்கு எதிராக திரும்பும் என்பது அவருக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். அமெரிக்க ஜனாதிபதி ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார் என்ற தகவல் நாம் இந்த காணொலியை தயாரிப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன்தான் வெளியிடப்பட்டிருந்தது. அதை வெளியிட்ட ஊடகம் தமது சார்பில் வெள்ளை மாளிகை, ராஜாங்க அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு ஆகியவற்றிடம் அது பற்றி தகவல் கேட்டதாகவும் யாரும் தகவல் கொடுக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. இதனால் இந்த கதை உண்மையாக இருந்தால் அமெரிக்க செனட்டில் இந்த விஷயம் பெரிதாக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். அப்படியான தகவல் ஏதாவது வரும் வரை பொறுத்திருந்துதான் உண்மையாக என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள முடியும்.